அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னென்ன எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பி வெனஸ்டே எல்லாருக்குமே. ஷாமி வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஷாமி அண்ட் ரெட்மி யூசர்ஸ்க்கு. பட் எல்லாருக்குமே கிடையாது, இதில் ஒரு க்ளாஸ் இருக்குது, செலக்டட் டிவைசஸ் தான். அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நத்திங் ஃபோன் ஒன் இந்தியாவில் வரப்போகுது, பட் நத்திங் பவர் ஒன் அப்படின்னு ஒன்று லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் 12 அல்ட்ரா லான்ச் முன்னாடி கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் தெரிய வந்திருக்கு. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். iOS 16 WWDC 2022 ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம் டெக்னிக்ஸ் நம்பர் 855ல. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எலக்ட்ரிக் கார் 4 லேக்ஸ்க்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஒரு மும்பை பேஸ்ட் கம்பெனி வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கார் மாதிரி இருக்கும், பட் 2 சீட்டர் கார் அப்படின் தான் இமேஜஸ் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அப்படின்னா அதுதான் இனிமேல் ஃபியூச்சர். ஸ்கூட்டர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டுருக்கோம், பட் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. 40 லேக்ஸ் 50 லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிடில் கிளாஸ் பீப்பிள்லாம் அதை பற்றி யோசிக்கவே முடியாது. பட் அண்டர் 10 லேக்ஸில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ரிவீல் பண்ணியிருக்கிறது 4 லேக்ஸில் எலக்ட்ரிக் வெஹிக்கல், 4 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் வந்து இந்த மாதிரி ஒரு 2 சீட்டர் எலக்ட்ரிக் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அரவுண்ட் 2 to 3 லேக்ஸில் வந்து அவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஒரு வெஹிக்கல், அதாவது வந்து பைக் மாதிரி ஒரு கார் வேணும் அப்படிங்கும்போது அதுவும் இந்தியாவில் கூடிய விரைவில் வரப்போகுது. ஆப்பிள் நேற்று ஒரு பக்கம் அவங்களுடைய டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் WWDC 2022 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு. இன்னொரு பக்கம் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆப்பிளுக்கு அகேன்ஸ்டாக வந்து யூரோப்பில் ஒரு புது லா கொண்டு வந்திருக்காங்க. இந்த லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பில் லான்ச் ஆகக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், அது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், டேபாக இருக்கலாம், லேப்டாப், எது வேணா இருக்கட்டும், எதெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணுறோமோ எல்லாமே வந்து மேண்டேட்ரியாக வந்து டைப் சியோட தான் லான்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இமீடியட்டாக கிடையாது, 2022 கிடையாது, அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச்சஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதுனால டைம் கொடுத்துருக்காங்க. 2024 யூரோப்பில் வரக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், அதாவது சார்ஜ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் வந்து டைப் சி போர்ட்டில் இல்லைன்னா வந்து எங்கள் ஊரில் அதை நீங்கள் சேல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பெரிய அடி வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான். ஏன்னா அவங்க லைட்னிங் போர்ட்டோட வச்சுருக்காங்க, மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் டைப் சி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லைட்னிங் போர்ட் இல்லாமல் தான் 2023 வந்து இவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 2023 to 2024 மேபி iPhone 15 வந்து இவங்க டைப் சி போர்ட்டோட கொண்டு வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ யூனிவர்சல் சார்ஜர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து டைப் சி போர்ட் வந்து மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க 2024. ஆப்பிள் நேற்று புது M2 சிப்பில் மேக்புக் ஏர் அண்ட் மேக்புக் ப்ரோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணோடனே எல்லாரும் என்ன யோசிச்சாங்க, M1 சிப்பில் இருக்கக்கூடிய மேக்புக் எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ஸ்லாஷ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்தியாவில் எல்லாருமே வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து ஹைக் ஆகிருந்தது. எஸ் M1 ஆல்ரெடி இந்தியாவில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92,000 கிட்ட இருந்தது. இவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து 92,000 இருந்த M1 மேக்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 99,000 வந்து ஹைக் பண்ணிட்டாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல, பட் இப்போ வந்து இந்தியாவில் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. M2 ரெண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 1,19,000 மேக்புக் ஏர் லான்ச் பண்ணியிருக்காங்க, ப்ரோ வந்து 1,00,000. அதோட இந்த டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் அவங்களுடைய லேட்டஸ்ட் iOS 16 எதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபீச்சர்ஸ் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இதில் மெயின் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி. எப்போவுமே வந்து ப்ரைவசி தான் அவங்க அதிகமாக பேசுகிறது. சேஃப்டி செக் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்களா. இந்த சேஃப்டி செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதிலலாம் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களோ ஆப்பிள், அதாவது உங்களுடைய ஐஃபோன் டிவைஸ்லேருந்து இதிலலாம் லாகின் பண்ணியிருக்கீங்களோ எல்லா இதுலேருந்தும் அட் அ டைம் வந்து நீங்கள் லாக் அவுட் ஆகிடலாம். அதாவது ஐக்ளவுடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் லாக் அவுட் ஆகிடலாம். இன்னும் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உங்களுடைய டிவைஸ் ஷேர் பண்ணுறாங்க, இல்லை பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணுறாங்க, எல்லாத்துலேருந்து வந்து வித்தின் செகண்ட்ஸ் வந்து லாக் அவுட் ஆகிற மாதிரி சேஃப்டி செக் அப்படின்னு வந்து ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக வந்து இங்கே வால்பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் வந்து ஏற்கனவே இருந்ததை விட இம்ப்ரூவைஸ் ஆயிருக்காங்க. நீங்கள் வந்து அன்லாக் பண்ணாமலே வந்து நிறைய விஜிட்ஸ்
வந்து நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம், ரொம்பவே கலர்ஃபுல்லாக வச்சுக்கலாம். அதாவது வாட்சஸில் எப்படி வந்து டயல்ஸ்லலாம் ஸ்மார்ட் வாட்சில் நிறையா வரும் அந்த மாதிரி நிறையா வால்பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க. விஜிட்ஸும் வந்து நிறைய நீங்கள் வந்து அன்லாக் பண்ணாமலே எல்லாமே வியூ பண்ணலாம், வெதர், கேலண்டர், ஆக்டிவிட்டின்னு எல்லாமே பார்க்கலாம். இது கொண்டு வந்திருக்காங்க. ஃபிட்னஸ் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்கணும், ஆப்பிள் வாட்ச் வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சென்சார்ஸ் வழி, ஆப்பிளுடைய சென்சார்ஸ், ஐஃபோன் சென்சார்ஸ் வழியாகவே வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஃபிட்னஸ் ஆப்போ எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும் இந்த ஃபீச்சரில். இது கூடவே வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எங்கே வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் நடந்தாலும் லைவ் ஸ்கோர் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் அதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதோட ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் வந்து அன்டூ பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ iOS 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் இருக்குது. இந்த அதோட வந்து கம்பேட்டபிள் டிவைசஸ், iOS 16 வந்து எந்தெந்த டிவைஸில் வந்து கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். ஐஃபோன் 13 சீரீஸில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் ஆப்வியஸாக, அதுக்கப்புறம் 12 சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன், 11 சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோனும் அவைலபிளாக இருக்குது. 10 சீரீஸ் 10S 10S மேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஐஃபோன் 8 சீரீஸில் 8 8 ப்ளஸ், ஐஃபோன் எஸ்சியில் செகண்ட் ஜென்ரேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஐஃபோன் 8 சீரீஸ்லேருந்து ஆரம்பித்து வந்து iOS 16 நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த டிவைசஸ் வச்சுருக்கிறவங்க ஐஃபோன் 7 அதுக்கப்புறம் 7 கீழே இருக்க எல்லா டிவைசஸும் வந்து iOS 16 வந்து அப்டேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கம்பேட்டபிலிட்டி டிவைசஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷாமியும் சாம்சங் மாதிரி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் வந்து அவங்களுடைய டிவைசஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூபுடைய ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் 3 மாதத்துக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாமி அண்ட் ரெட்மி டிவைசஸ். ஸோ எந்தெந்த ஷாமி அண்ட் ரெட்மி டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் லான்ச் ஆக போகிற டிவைசஸ், ஆல்ரெடி லான்ச் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியுடைய 11 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆனது, ரெட்மியுடைய நோட் 11 சீரீஸ், அதாவது 11 சீரீஸ் எல்லாமே. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க, February 1, 2022 தான் உங்களுடைய ஷாமி அண்ட் ரெட்மி டிவைஸை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்களும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இனிமேல் வாங்க போகிற எல்லாருக்குமே ஷாமி அண்ட் ரெட்மி டிவைசஸ்க்கு 3 மந்த்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லும் போது யூடியூப் ஆப் வந்து உங்களுக்கு ஆட் ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்கலாம், மியூசிக்கும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிக்சர் இன் பிக்சர் மோட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து இந்தியாவில் 129 ருபீஸ்க்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. 3 மந்த்ஸ் ஷாமி அண்ட் ரெட்மியுடைய லேட்டஸ்ட் டிவைசஸ்க்கு வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நத்திங் இந்தியாவில் அடுத்ததாக லான்ச் பண்ண போகிறது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் நத்திங் ஃபோன் 1. இதுக்கான வந்து டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் திஸ் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லான்ச் டேட்டா இல்லை லான்ச்சா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியராக இல்லை. ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் பேனலில் வந்து பவர்ஃபுல் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் கீழே தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இந்தியாவில் நத்திங் பிராண்டு கீழே இன்னொரு ப்ராடக்ட்டும் வந்து IMEI-ல லிஸ்டிங்காக இருக்குது. இந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பவர் 1 இந்த மானிக்கரில் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ நத்திங் பவர் 1 அப்படிங்கிறது வந்து ஸ்மார்ட் ஃபோனா இல்லைன்னா ஒரு பவர் பேங்கா அப்படிங்கிறது இப்போ கிளியராக இல்லை. ஸோ நத்திங் ஃபோன் 1 லான்ச் கூடவே வந்து இவங்க பவர் பேங்க்கும் லான்ச் பண்ணுறாங்களா, இல்லை நத்திங் ஃபோன் 1 மாதிரியே வந்து அடுத்ததாக பவர் 1 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஷாமி ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் 12 அல்ட்ரா லான்ச் பண்ண போகிறாங்க. நேற்று இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் இமேஜ் எப்படி டிசைன்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற இமேஜஸ் பார்த்துருந்தோம். இப்போ லான்ச்சுக்கு முன்னாடி இதோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டிவைஸாக இருக்க போது ஏன்னா இது ஸ்னாப் ட்ராகன் 8 ப்ளஸ் ஜென் 1 உடைய ஒரு சக்சஸர் சிப் செட் அதில் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ SoC நல்லா இருக்க போது, 2K டிஸ்பிளே இவங்க கொடுக்குறாங்க, கூடவே 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட வருது. இது கூடவே ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் இல்லையா IP68 ரேட்டிங் இதெல்லாமே அவைலபிளாக இருக்கும் அப்படி தெரியுது. இந்த ஃபீச்சர்ஸோட என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ 12 அல்ட்ராவும் கூடியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். ஸ்னாப் ட்ராகன் 8 ப்ளஸ் ஜென் 1 லான்ச் ஆகிற முதல் டிவைஸ் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, எந்த டைம் ஸ்டாம்ப் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரன் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த கேள்விக்கான பதில் Redmi K40S, நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, அதில் வின்னர் வந்து அஜய். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.